ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல 2020 ரிலீஸ் ஆன அசூர் வெப்சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அசூர் இது 2020 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் வெப்சீரிஸ். இதுல மொத்தமா 8 எபிசோட் இருக்கு, 1:40 நிமிஷம் போகுது. இதுல ரெடி டோகரா, அருண் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த வெப்சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். டெல்லியில ஒரு பொண்ணு கொடூரமான முறையில கொல்லப்படுறாங்க. ரொம்பவே கொடூரமா அவங்களை கொலை பண்ணி அவங்க ஃபேஸ ஓவன் மற்ற பார்ட்ஸ் எல்லாத்தையும் நாயெல்லாம் கடிக்க விட்டு ரொம்ப கொடூரமான முறையில எரிச்சு போட்டுறாங்க. இதை கண்டுபிடிக்க சிபிஐல இருந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்க டாப்பான அதிகாரிங்க ரெண்டு பேர் வராங்க. அவங்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனாலும் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி சூழ்நிலையில கொலைய பண்ணது யாரு, அந்த சீரியல் கில்லர் யாரு, அவன் இவ்வளவு கொடூரமா கொலை பண்றான் அப்படின்றலாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரெண்டு அதிகாரிகளும் சேர்ந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஃபாரின்ல இருக்காரு, அவரை வர சொல்றாங்க. அவர் சில காரணங்களால வர மறுக்கிறாரு, அப்புறம் ஒரு வழியா வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது, அந்த ரெண்டு டாப் அதிகாரிகளால கண்டுபிடிக்க முடியாத இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்க வெப் சீரிஸ் தான் அசூர். இப்ப இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லி ஆகணும். ஒரு கிரைம் த்ரில்லருக்கு என்ன ஒரு ஸ்டோரி பிளாட் வேணுமோ அதை ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். அதை குறிப்பா ஸ்கிரீன் பிளே வைஸ் ரொம்ப தரமாவே எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நம்மளை எங்கேஜிங்கா வச்சுக்குது, போர்ன்ற வார்த்தைக்கே இடம் இல்லாத அளவு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா லீட் கேரக்டர்ல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டீடைலிங்கோட கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சம்பவமும் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, அது பின்னணி என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப தரமான டீடைலிங்கோட கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் வைஸும் சினிமோட்டோகிராஃபி சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா தரமா இருக்கு. பிஜிஎம் எல்லாம் சூப்பராகவே இருக்கு. நமக்கு ஒவ்வொரு எபிசோடும் முடியும் போதும் சரி ஆரம்பிக்கும் போதும் சரி அவ்வளவு எங்கேஜிங்காவே இருக்கு, பார்த்துட்டே இருக்கணும் போல. இதுல நெகட்டிவ்னு சொல்லிக்கிற அளவு பெருசா எதுவும் கிடையாது. கண்டிப்பா இது ஒரு மஸ்ட் வாட்ச் வெப் சீரிஸ் தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னோட வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.